ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறோம். ப்ராப்ளம் நம்பர் 136. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஈயோட வேலை தான் நினைக்கிறேன். இதில் அது ஹவுஸ் ஃப்ளை பறந்துருச்சுன்னா, இதை அப்படி டச் ஆகிடுச்சுன்னா 3000 ஸ்க்ரீன். இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. என்ன கொடுத்துருக்கு, பேட்டரி ஹேவிங் 12 volt EMF. ஸோ பேட்டரி அதனுடைய இஎம்எஃப் வந்து 12 volt கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ohm, அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ohm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் கனெக்டட் டு அ ரெசிஸ்டர். இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட், ஒரு பேட்டரி இருக்கு. ஆப்வியஸ்லி அந்த பேட்டரி அப்படின்னாவே எனக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த பேட்டரியோட லோடை ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் த கரண்ட் இன் த சர்க்கியூட் இஸ் 1 ஆம்பியர், இது நம்ம சிம்பிளாக பார்த்த மாதிரியே இருக்கு இல்லையா. கரண்ட் in the circuit is 1 ampere, then the resistance of the resistor and the last voltage of the battery when the circuit is closed will be what? இது ரொம்ப சிம்பிள் question. என்ன சொல்லியிருக்கு நமக்கு வந்து, first given data பார்த்தீங்கன்னா EMF வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் சொல்லியிருக்காங்க 3 ohm. ரைட், நான் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணும்போது அதில் போகக்கூடிய கரண்ட்டும் 1 ampere சொல்லியிருக்காங்க இல்லையா. 1 ampere அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நமக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதில் நமக்கு வந்து இது நம்ம சர்க்கியூட்டாக வரையணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு லோடு இருக்கு, ரைட், ஒரு பேட்டரி, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் மைனஸும். ஸோ இந்த இஎம்எஃப் வந்து கிவன் 12 volt, இதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ohm, இது 6. லோடு நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், இதில் போகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா 1 ampere அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இது வந்து ஒரு ஆன் ஆஃப் இருந்தது, நான் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு போகக்கூடிய கரண்ட் இதுதான். ஸோ வாட் வில் பி த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த பொட்டன்ஷியல் ட்ராப், இவ்வளோதான். இப்போ வி ஹேவ் அ ஜெனரல் ஃபார்முலா. நமக்கு எல்லா டேட்டாஸும் கொடுக்கும்போது வி அப்ளை த ஃபார்முலா, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு IR பிளஸ் I கேபிட்டல் R. நமக்கு என்ன தேவை, கேபிட்டல் R தேவை. மற்றபடி எல்லா டேட்டாஸும் கேள்வியிலேயே இருக்கு. அப்போ இஎம்எஃப் மைனஸ் IR டிவைடட் பை I, விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் R. ஜஸ்ட் சப்ஸ்டியூட், இஎம்எஃப் வந்து 12 சொல்லியிருக்காங்க, கரண்ட் வந்து 1. ஸோ 1 இன்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 டிவைடட் பை 1, விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் R. இது 12 1 × 3 தான் ஆப்வியஸ்லி, டிவைடட் பை 1, ஸோ இட் ஹாஸ் நோ ரூல். அப்போ 12 − 3 என்ன, 9. அப்போ R, விச் இஸ் ஈக்குவல் டு 9. இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதுல இருக்கக்கூடிய டிராப் என்னன்னு கேக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதுல போகக்கூடிய கரண்ட் நமக்கு தெரிஞ்சிருது. அப்ப நம்ம ஈஸியா இங்க ஹோம்ஸ் லாவ பயன்படுத்திக்கலாம். V equal to I times R. கரெக்டா, I என்ன, கரண்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் என்ன 9. சப்போ V which is equal to 9 volt, அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது இவள் கெட்ட அந்த ஐடியா. இதே மாதிரி நம்ம ஒன்று பார்த்துருப்போம், டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்றது ரெண்டு டெர்மினலுக்கு இடையில, அதாவது அந்த லோடுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பை தான் நம்ம வந்து டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். லோடில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப்பு தான், சரியா. இது ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்காக தான். தேங்க்யூ. Help this with a smile.